வினோத், விருந்தினர் பக்கத்துல நீங்க நம்ம பார்க்க போற கெஸ்ட் பத்தி சொல்லிரலாமா? いや, கண்டிப்பா. இவரை பத்தி சொல்லணும்னா ஆறு அடி காத்து அத்து கிச்சு பாத்து அப்படிங்கற பாட்டை இவருக்காக எழுதி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரை பாத்தீங்கன்னா ஆறு அடி இருப்பாரு, பெரிய மீசை, அவரோட குரல் வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கும். இதெல்லாம் சொல்லும்போது நீ கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ், மீசை ராஜேந்திரன். கெஸ்ட் வெல்கம் பண்ணிடலாமா? ஷோ. சோ, லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் மீசை ராஜேந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா சார். உங்களோட சினிமா பயணம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அத பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து 1987 நான் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து என்ட்ரி ஆனது இதே மாசம் தான், நவம்பர் மாசம். நான் வந்துட்டு திருநெல்வேலி நேட்டிவ், பாளையங்கோட்டையில வந்து ஜான்ஸ் காலேஜில் வந்து நான் படித்தேன். அப்போ என்னுடைய சீனியர், எனக்கு படிச்சு முடிச்சுட்டு வெளியே போனவர் வந்து எம்எஸ் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமராமேன். அவர் வந்துட்டு கேமரா பண்ணார் ஒரே ரத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று, குற்றாலம் ஷூட்டிங்கு. அப்போ வந்துட்டு என்னுடைய ஃபாதர் வந்து எக்ஸிபியூட்டர், சினிமா தேட்ரு சண்முகநாதன் சொல்லிட்டு, அவங்க கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயுமே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்போல்லாம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டூரிங் தேட்டர் தான், அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் போடுவாங்க. ஆல்மோஸ்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நிறையா ஊரில் வந்து தேட்டர் போட்டிருக்காங்க. அந்த அண்ணாதுரை கேமராமனோட அப்பா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், திருநெல்வேலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா வீட்லேயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பையன் டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், வாத்தியார் ஆகணும், பேங்கில் வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் எங்கள் அப்பா மட்டும் என்ன என்ன சொன்னார்னா, எப்போ நான் சினிமாவுக்கெல்லாம் வாய்ப்பு தேடி போனேன், இனி ஏவி. ஆமாம் ஆமாம், எங்கள் அப்பா வந்து சந்திரபாபு டான்ஸ்லாம் நல்லா ஆடுவாங்க, வசனம்லாம் நல்லா பேசுவாங்க, என்னைய மாதிரி நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, என்னை விட பயங்கரமாக இருப்பாங்க, மீசெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போனேன், என்னெல்லாம் உள்ள விடலப்பா, நான் வராத சினிமாவில் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து, அப்போ அந்த சமயம் வந்து அவர் சூரியநாராயணன், அண்ணாதுரையோட அப்பா பேர் சூரியநாராயணன், அவர் அவர்கிட்ட சொல்லி அங்கே ஒரே ரத்தம் ஷூட்டிங் வந்திருக்கும் போது என்னைய கொண்டு போய் அங்கே கொண்டு சேர்த்து விட்டு நான் உதவி ஒளிப்பதிவாளராக அங்கே போய் சேர்ந்தேன். ஆமாம், 1987. அதுக்கப்புறம் ஒரு ஆறு படம் நான் வந்து உதவி ஒளிப்பதிவாளராக நான் வந்து அவர் கூட வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் 1988 வந்து நான் அடையாறு திரைப்படக் கல்லூரியில் வந்து டிஎஃப்டி டைரக்ஷன் ஜாயின் பண்ணேன். பட்டு நம்ம டைரக்ஷனுக்கு அதுக்கு வந்து நிறைய திறமை வேணும், நிறைய பொறுமை வேணும், அது நம்மக்கிட்ட இல்லை. அப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு தென்காசியில் உள்ள பையன், அவர் வந்துட்டு நம்ம டைரக்டர் முருகதாஸ் சார் ரூமுக்கு பக்கத்தில் அவர் ரூமு. அப்போ நான் போய் அவரை போய் பார்க்க போயிருந்தேன். அவர் பேர் ராஜுன் பேர். அப்போ நானும் அவரும் திருநெல்வேலி, நானும் திருநெல்வேலி, ரெண்டு பேரும் திருநெல்வேலி ஸ்லாங்கில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இதை வந்து பக்கத்து ரூமில் இருந்த முருகதாஸ் சார் அவர் அசோசியேட்லாம் கேட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ரமணா படம் 2002 அவர் பண்ணும்போது அதில் ஒரு திருநெல்வேலி ஸ்லாங் பேசுகிற ஒரு போலீஸ் வேணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வந்துட்டேன், அவர்கிட்ட ராஜுங்கிறவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ராஜுங்கிறவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இவர் நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நடிப்பாருன்னப்புறம் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னா, அப்போ முருகதாஸ் சாரும் அவருடைய அசோசியேட்டை வந்து ராஜ்குமார் ஒருத்தர். அப்போ அவர் ராஜ் வந்து எனக்கு அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி உங்களை வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸுக்கு வர சொல்கிறாங்க, டைரக்டர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நான் அப்போ அங்கே போனேன், அங்கே ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் போனால் டைரக்டர் அசிஸ்டண்ட் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ ஒரு டைலாக் கொடுத்து இதை பேசுங்கன்னாங்க. நம்ம திருநெல்வேலிங்கிறதுனால ஈஸியாக கேட்ச் பண்ணிட்டு நம்ம பேசிட்டோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ரமணாவில் வந்து போலீஸு. ஆமாம் ஆமாம் ஆமாம், திருநெல்வேலி போலீஸ். அந்த ரமணாவில் வந்துட்டு லாஸ்ட்டு சீனில் அந்த இதில் வரும், அந்த நார்த்துலேருந்து ஒரு போலீஸ்காரர் வருவார். அப்போ வந்து கேட்பாங்க, எப்பா யாராவது உண்மையாக சொன்னாங்களான்னு கேட்பாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவார், நம்மளாவது பரவாயில்லைங்க, திருநெல்வேலி பக்கம்லாம் மாட்டினா தோலை உரிச்சிருவாங்க அப்படிங்கும்போது ஒரு ஃபோன் வரும். அப்போ தான் நான் பேசுவேன், ஏன் நான் தான் பால்பாண்டியம் பேசுகிறேன், அங்கே யாராவது உண்மையாக சொன்னாங்களா, இங்கே அடித்தா அப்படியே நிற்காமல அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு வாய்ஸ் எனக்கு கொடுத்தது வந்து நம்ம மறைஞ்ச நெல்லை சிவா, நடித்தது நான் அதில். அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சினிமாவில் வந்துட்டோம், நடிக்க ஆரம்பித்தது வந்து ரமணா தான். விஜயகாந்த் சாருக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான நட்பு இருக்குது, அந்த நட்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரமணாவுக்கு அப்புறமே நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் அவங்களுடைய மன்றத்தில் நான் இருந்தேன். நான் அந்த மன்றத்தில் இருக்கும்போதே நமக்கு வந்து அவர் கேப்டன் மேலே ஒரு ஈடுபாடு உண்டு. அப்புறம் அவரை அதுக்கப்புறம் நம்ம அந்த படங்களில் நடிக்கிறதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை வந்து நேரில் சந்திக்கிற விஷயங்கள்லாம் வந்தது. நிறைய விஷயங்களை வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுருக்குறேன் நான். அதாவது ஒருத்தருக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மூலமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங் உள்ள ஒரு நடிகர், ஒரு தலைவர். அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து மரியாதை வந்து காரைக்குடியில் ஷூட்டிங். காரைக்குடியில் ஷூட்டிங் இருக்கும்போது ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு யாருக்கும் சாப்பாடு மதியம் கொடுக்க வேண்டாம், நான் என் சார்பில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்.
கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு பிரேக் விட்டாங்க. அவர் கம்பெனி காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக என்ன பண்ணார்னா ஒரு லுங்கி பனியன் முண்டாமணியப்பன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 120-130 பேர் இருந்தாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஆர்டிஸ்ட்டு நான், ரமேஷ் கண்ணா சாரு, மீனா மேடம், சம்பத் சாரு, சண்முகராஜன் சாரு, நிறைய ஆர்டிஸ்ட், அதில் ஆர்டிஸ்ட்டு டைரக்டர் விக்ரமன் சாரு, கேமராமேனு, டெக்னீஷியன் எல்லாருமே. அந்த 130 பேருக்கும் அவர் பரிமாறினாருங்க. எல்லாம் என்னென்ன உண்டா சாப்பாடில், அது எல்லா சாப்பாடு, சிக்கன், மட்டன், மீன், நண்டு எல்லாம் அவரே பரிமாறிட்டு கடைசியில் தான் அவர் சாப்பிட்டார். சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட வந்து நல்ல ஹியூமன் பீயிங்ன்றது இதுலேயே தெரியும். டெஃபினட்டாக, டெஃபினட்டாக. ஓகே சூப்பர். ஸோ விஜயகாந்த் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க, அடுத்தது நம்ம ரஜினி சார் பற்றி சொல்லுங்கள். 89 நான் சாரை பார்த்தேன் சிவாஜி கார்டனில் வந்துட்டு. நான் அப்போ வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே போயிருந்தோம். போயிருக்கும்போது அப்போ அவர் தர்மதுரை ஷூட்டிங்கில் இருந்தார் ரஜினி சார். அப்போ நாங்கள் போய் பார்த்தோம். பார்க்கும்போது நாங்கள் மாதிரி இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கோம்னு சொன்னோம். எங்களை கூப்பிட்டு எல்லாம் பேசினார், ஃபோட்டோ எடுத்தார். ஏன்னா பிகாஸ் ரஜினி சார் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட், ஆமாம், பழைய ஃபிலிம் இன்ஸ்டியூட், இங்கே இங்கே மவுண்ட் ரோட்டில் இருக்கும்போது அதில் அவர் வந்து ஆக்டிங் படித்தார். ஸோ அப்போ எங்களை ஃபோட்டோலாம் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து சாரை பார்க்கவே இல்லை. 2013 வந்து நினைக்கிறேன் சிவாஜி ஷூட்டிங்கை வந்து டில்லியில் தாண்டி ஜதல்பூர்னு ஒரு ஏரியாவில் ஷூட்டிங்கு. நான் காலையில் கொஞ்சம் நாங்கள் ஃப்ளைட்டில் போனோம், லேட் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு அந்த அதில் பெரிய வீடு, ரஜினி சார் வீடு, அதில் சிவாஜியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வீடு, அதில் தான் ஃபஸ்ட்டு டே நாங்கள் உள்ளே போகிறோம். நாங்கள் வந்து உள்ளே போய் உட்காந்து மேக்கப்லாம் போட்டு உட்காந்துட்ருக்குறோம். சார் வந்து வர்றாரு, இதே மாதிரி இருக்கிறோன்னு வச்சுங்களேன். சார் வந்து பின்னாடி வரும்போது எனக்கு அவரை தெரியாது, உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும், நீங்கள் ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டிங்க, நான் எந்திரிக்கலை. கிராஸ் பண்ணவொன்னு தான் அவர் போகிறாருன்னு தெரிஞ்சவனா நான் அதுக்கப்புறம் எந்திரிச்சேன். பட் அவர் போயிட்டார், போயிட்டு ஷார்ட்டுக்கு போயிட்டார். அங்கேருந்து திரும்ப வந்தார். வரும்போது இவங்க இவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு நான் எந்திரிச்சிட்டேன். வணக்கம், 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 ஒரு 10 வணக்கம் போட்டேன். வேலை இருக்கா? வேலை 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 இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார், வேலை. நீங்கள் விஜய் கூட இருக்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு முதல்ல புரியலை, விஜய் கேப்டன். ஆ ஆமாம், சரி ஷார்ட் பார்த்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்தார், பேசினார், நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தார். அந்த நட்பு இன்னே வரைக்கும் தொடருது. நானும் சார்கிட்ட தொடர்பில் இருக்கிறேன், சாரும் என்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன நடிகர் அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகுவார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், சிவாஜி ஷூட்டிங் வந்து அதுக்கப்புறம் இங்கே நடந்தது, பச்சைப்பாவுக்கு ஏத்தால ஒரு ஸ்கூலில் நடந்தது. அப்போ நான், அவர், சண்முகராஜன் சார், ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் இருந்தோம். அப்போ அவருக்கு மட்டும் வந்து சேர் போட்டாங்க. அப்போ அவரை உட்காரல அந்த சேரில், இந்த ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க அப்படின்னாரு. ஏன், நான் மட்டுமா நடிகர், இவங்களும் நடிகர் தான், அவங்க 3 பேருக்கும் சேர் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. அவர் சேர் வந்ததுக்கப்புறம் எங்களை உட்கார வச்சுட்டு அவர் உட்கார்ந்தார். சூப்பர் சார். ஸோ வந்து நல்ல மனிதர். நான் அவர் கூட அந்த ஒரு படம் பண்ணேன், ஆஃப்டர் தட் நான் அவர் கூட படமே பண்ணலை. பட் அதுக்கப்புறம் தொடர்பு எங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நான் வந்து சார் கூட அண்ணாத்தையில் வந்து ஒரு சின்ன வேஷம் அதில் பண்ணியிருக்கிறேன். அவர் தங்கச்சி கீர்த்தி சுரேஷுக்கு வந்து அந்த பொண்ணு பார்க்க வர்ற ஒரு சீனு, ஐ மீன் மாப்பிள்ளை பார்க்க, எங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க, நான் சொன்னேன் உங்ககிட்ட நாங்கள் வந்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு சொத்து இருக்குது, ஆனால் சத்து இல்லை அப்படின்னு. அவர் ஏன் 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 பாரு, வெங்காய சாம்பார். ஆமாம், வெங்காய சாம்பார். இல்லை நீங்கள் ஒரு நாள் உங்கள் பொண்ணை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வருவீங்க, என் பையன் வந்து வெங்காய சாம்பார் வேணும்னு கேட்பான், அப்போ எட்டிகிட்டு இருக்கும்போது கண்ணீர் வந்துடும், நீங்கள் அடிச்சிருவீங்க அப்படின்னு. அந்த ஒரு காமெடியான ஒரு சீனு இன்றைய வரைக்கும் தொடர்பில் இருக்குது. இப்போ கூட நான் ஒரு 4 டேஸ் முன்னாடி கூட சார்கிட்ட பேசினேன். சினிமாவில் நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் அவர் பண்ணியிருக்கீங்களே சார், நீங்கள் சார் இல்லைனா அப்போது நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்கும், அடிலாம் போடும். அப்போது நெக்ஸ்ட் மூவி ஆல்ரெடி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, ஸோ இதில் ட்ராபேக்ஸ்லாம் சொல்லுங்கள் சார். இல்லை ஆக்சுவலாக வந்து நிறைய தடவை அது மாதிரி நடந்திருக்கு. நான் தமிழ் படம்னு ஒரு படம் பண்ணேன், அதில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அவர் மிர்ச்சி சிவா சார் வந்து அந்த கோர்ட்டுக்கு வரும்போது நான் அவரை ஷூட் பண்ணணும்னு இது பண்ணுவேன், அவர் வந்து என்னை ஷூட் பண்ணிடுவார். அது வந்து பூந்தமல்லியில் பிளைண்ட் ஸ்கூலில் வந்து ஷூட்டிங் நடந்தது. அப்போ என்னென்னா அவர் கிட்டத்தட்ட மாடி 50 அடி மேலே இருக்கும், அதை ஷூட் பண்ணோன்னா மேலேருந்து கீழே உழணும் ஃபஸ்ட். ஆமாம், எனக்கு வந்து மேலேருந்து டூப்பு விழுந்துட்டார், கரெக்டாக டூப்பு விழுந்துட்டாரு. அவங்களுக்கு வந்து பெட்டுலாம் போட்டு அட்டெல்லாம் போட்டு கரெக்டாக வச்சுருந்தாங்க, அவர் 50 அடியிலேருந்து விழுந்துட்டாரு. ஓகே, அவருக்கு ஒன்றுமே ஆகலை. அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்னென்னா ஒரு ஒரு ஸ்டூல் போட்டு 5 அடியிலேருந்து எண்ணியை விழ சொன்னாங்க மாஸ்டர் சொன்னாங்க. அப்போது மாஸ்டர் ஷார்ட்டில் சொல்கிறார், நீங்கள் விழும்போது கையை ஊனிட்டு பேலன்ஸ் பண்ணி கையை ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேஸு கீழே விழணும், அது ஹைஸ்பீடு ஷாட்டு, ஃபேஸு விழணும் அப்படின்னு. மானிட்டரில் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு டேக்லேயும் நான் வந்து கரெக்டாக பண்ணிட்டேன். கேமரா வந்து கிரெயினில் இருக்குது,
என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் கேமராமேன் சார் வந்து, சார் ஒன்மோர் போகணும் சார், கால் கட் ஆயிடுச்சு சார், ஷூட் பண்ணும்போது அது கால் கட் ஆயிடுச்சு, ஒன்று ஒன்று செகண்டு டேக் அப்படின்னாங்க. ரெண்டாவது டேக்கில் நான் மறந்து போய் கையை ஊனாமல் வெறும் ஃபேஸ் மட்டும் போய் விழுந்துச்சு, இந்த பல்லு மூணு பல்லு உள்ளே போயிடுச்சு. ஓகே சார். அதுகளுக்கு நல்ல வேலை லாஸ்ட்டு ஷாட்டு, உள்ளே போனால் வலி, பிளட் வருது, ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் டைரக்டர் எல்லாம் வந்தாங்க, மாஸ்டர்லாம் வந்தாங்க. என்ன சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் போய் டெண்டல் டாக்டர்கிட்ட பார்த்து அந்த பல் உள்ளே போனோம், பல்லெல்லாம் கம்பி கம்பியெல்லாம் எல்லாமே வச்சு இழுத்து, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த படங்கள் நம்ம வந்து அதில் போக முடியாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்து ஹரிசார் படம் வந்து ராமேஸ்வரம் போயிருந்தேன், யானை அப்படின்னு இப்போ அருண் விஜய் சார் பண்ணுற படம், அதில் நான் வந்து நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்போ என்னைய வந்து இன்னொரு அவரை வந்து தம்பி வந்து என்னைய வந்து பீச்சில் நான் ஜாக்கிங் போகும்போது வலையில் அடித்து போட்டு போட்டில் கட்டி உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி ஷாட். மானிட்டரில் அவர் மாஸ்டர் சொல்கிறாரு, அனலரசு மாஸ்டர், எங்க விழும்போது போட் அந்த பக்கம் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் விழணும் அப்படின்னா, நீங்கள் விழும்போது ஷோல்டரை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அதை மாதிரி பேலன்ஸ் பண்ணேன் மானிட்டரில். டேக்கில் நம்ம அந்த பதட்டத்தில் வந்து பேலன்ஸ் பண்ணாமல் இப்படி விழுந்துட்டேன் நான். இப்படி விழுந்ததில் எனக்கு அப்போவே சொடக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. சரி, என்ன ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் கழித்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு, ஷார்ட் ஓகே ஆச்சு. ஷார்ட் ஓகே. ஆமாம், அவர் வந்து சுல்தான்ல நடித்த வில்லன், அதில் வில்லன் அவர் இழுத்துட்டு உள்ள வரைக்கும் கொண்டு போயிட்டார் கடல். முதல்ல டைரக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, தண்ணி வரும்போது போட்டு நின்றுன்ட்டார். ஆனால் இவர் என்ன 10-15 அடி உள்ள வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டார். அப்போ அங்கே இருந்த ஃபிஷர்மேனா ஒரு 10-20 பேர் இருந்தாங்க, உடனே உள்ளே வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஷார்ட்டு ஷூட்டிங்லாம் முடிஞ்சோன்னா கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. நான் நைட்டு வந்துட்டேன். அடுத்த நாள்லாம் பார்த்தா மூச்சு விட முடியலை, ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது, பயம் வந்துச்சு. அப்புறம் போய் எல்லாமே பார்த்து எல்லாம் டெஸ்ட் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து எக்கோ எடுத்து எல்லாம் பார்த்தோம்னா உள்ளே இதில் இந்த ஜஸ்ட் எலும்பு வந்து கிராக். அது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மற்ற இடங்களில் எலும்பு வந்து இதாகிருச்சுன்னா உங்களுக்கு 21 டேஸில் வந்து கியூர் ஆகிடும், இந்த இடம் வந்து உங்களுக்கு மூச்சு வாங்க போகிறதுனால மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே சார். ஒரு 2 மாதம் ஆகும் நாங்கள், ஒரு 2 மாதம். பட் அதுக்கப்புறம் நான் சினிமா ஷூட்டிங்லாம் போனேன்னு வைங்களேன், அந்த 2 மாதத்துக்குள்ளேயே. ஆமாம் ஆமாம். ஓ, அது ரிஸ்க்லாம் அதான் இருக்கத்தான் செய்யும். அதில் இருக்க இன்ட்ரெஸ்டா சார், 2 மாதம் சரியாகும்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டீங்க? இல்லை, எப்படினாலும் நமக்கு தொழில் இதுதானே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி 500 பேர் இருக்கிறான், நமக்கு அந்த வாய்ப்பு ஒரு படத்தில் கிடைக்காம போச்சுன்னா அடுத்த நமக்கு கிடைக்காம போயிட்டே இருக்கும்ல, சான்ஸ் ஒரு தடவை தான் கிடைக்கும். அதனால நம்ம வந்து அதையும் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ரமணன் படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணினதுக்கு அப்புறமா உங்கள் அப்பா வந்து தன்னோட இதை என்னால் முடியலை அதனால நீ போய் பண்ணுப்பான்னு உங்களுக்கு சினிமா துறையை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அப்பாட்ட இருந்து வந்த வாழ்த்துக்கள். இல்லை, இதில் தான் ஒரு பெரிய இது என்னென்னா, ஆக்சுவலி நான் நடிக்கும்போது என் ஃபாதர் உயிரோடு இல்லை. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது வந்துட்டு ஒரு ஆடில் நடித்தேன் நான், அது வந்து தூர்தர்ஷன் ஆட் ஒன்று, அதில் வந்து ஒரு டீ கடை மாஸ்டராக நடித்தேன். அப்போது அந்த அது ஒன்று தான் என்னுடைய ஃபாதர் பார்த்தாங்க, நான் நடித்ததில்ல. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்து அவங்க இல்லை, நான் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் எதுவுமே நடிக்கலை. நான் கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி சுமார் ஒரு 200 படம் நடிச்சிருக்கிறேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆல்மோஸ்ட் எல்லா டாப் ஸ்டார் கூடயுமே நான் நடிச்சிருக்கேன். இப்போ ஹிந்தியில் வந்து ஷாருக்கான் சார் கூட சென்னை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறேன், மலையாளத்தில் மம்முகா சார் கூட வந்து மம்முடி சார் கூட வந்து போக்கிரி ராஜா பண்ணேன், பிருத்திவி சார் கூட பண்ணியிருக்கிறேன், லாலேட்டன் கூட பண்ணியிருக்கிறேன். ஸோ இதேமாரி தெலுங்குலையும் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த 200 படம் நடித்து அவங்க பார்க்கல, நான் நடித்த ஒரே ஒரு அந்த டீ மாஸ்டராக நடித்த ஆட் மட்டும் தான் அவங்க பார்த்தாங்க. மேலேருந்து கண்டிப்பாக உங்களோட அதான் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரா சார் பார்க்கும்போதே, ஓகே இனிமேல் பையன் வந்து இதுதான். ஆமாம், நம்ம ப்ரொஃபஷனலாக 34 இயர்ஸ் ஆயிடுச்சு சினிமாவில் தான் இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் என்னுடைய அனுபவம் வந்து என்னன்னா, நம்ம எந்த ஒரு தொழிலை விடாமல் பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கைய விடாது. சார், அப்பா வந்து சொன்னாரு அப்பாவுக்கு வந்து ஆசை என்னால் நான் பண்ணேன் பட் என்னால் முடியல, நெக்ஸ்ட் நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குன்னு ஒரு ஆசை இல்லையா சார்? ஸோ அப்பா சொன்ன உடனே பண்ணிடலாம் அப்படின்னு இறங்கிட்டீங்க? நம்ம ஆசை இருக்கிறதுனால தான் நான் வரோம். அதுலேயே உங்களுக்கு ஆசை? ஆக்சுவலாக என்னுடைய ஃபாதர் வந்து தியேட்டர் போட்டிருந்தாங்க, நம்ம அப்பவே வந்து நான் ஒவ்வொரு படமும் 5 தடவை 10 தடவை எல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே. உலகம் சுற்று மாலிமெல்லாம் 30 தடவை பார்த்துருக்கேன். வாங்க. எப்போ உங்களை பார்த்தாலும் அது காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், போலீஸில் தான் முக்கால்வாசி அந்த இதில் தான் இருப்பீங்க, ஆக்டிங்கில் தான் இருப்பீங்க. ஸோ அதை எப்படி சார் நீங்கள் ஓனாக சூஸ் பண்ணிக்கிட்டா, இல்லை அவங்க பார்த்துட்டு 6 அடி இவ்வளோ பெரிய மீசை கம்பீரமான வாய்ஸ் இதுக்கு தான் ஃபிக்ஸ் ஆகும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, நான் 1987 வந்து நானும் என்னுடைய பிரதரும் வந்து எஸ்ஐ செலெக்ஷன் போனோம், ரெண்டு பேருக்குமே எஸ்ஐ செலெக்ஷன் ஆயிடுச்சு, எனக்கும் கிடச்சிச்சு என்னுடைய பிரதருக்கும் கிடச்சிச்சு. ஓகே. அப்போ வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தர் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய பிரதர் வந்து போலீஸ்க்கு போனார்,
அவர் வந்து இன்ஸ்பெக்டர் டு டிஎஸ்பி ப்ரொமோஷனில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். பட் நான் வந்து என்னென்னா சினிமாவுக்கு வந்துட்டேன். சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் விட்ட குறையோ தொட்ட குறையோ தெரில, நமக்கு அந்த போலீஸ் ஸ்ட்ரெஸ் தான். இப்போ நான் கிட்டத்தட்ட இப்போ 200 படம் சுமார் பண்ணியிருக்கேன்னா அதில் ஒரு 170 படம் போலீஸாக தான் நான் நடிச்சிருக்கேன். சூப்பர் சார். சென்னை எக்ஸ்பிரஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க சார், ஷாருக்கான் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நான் அவர் கூட வந்து கிட்டத்தட்ட ஆக்சுவலி நான் 21 நாள் இருந்தேன் அவர் கூட. நான் படத்தில் ஷாருக்கான் சார் கூட படத்தில் பார்த்தீங்கன்னா 2 சீன் தான் வரும். அதில் நிறைய எடுத்தாங்க, பட் படத்தில் 2 சீன் தான். பட் அவருடைய காம்பினேஷன் சீன் தான் வந்தது. கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து எங்களுக்கு வந்து பாம்பேயிலேருந்து பூனே போய் பூனேலேருந்து ஒரு 6 ஹவர் தாண்டி தான் வந்து ஷூட்டிங்கு, வாயுன்னு ஒரு ஏரியாவில் தான் ஷூட்டிங்கு. பட் அவர் என்னென்னா 8 மணிக்கு பாம்பேலேருந்து கிளம்புவார், 8:25 இங்கே வந்துடுவார். சொந்தமாக ஹெலிகாப்டர் வச்சுருக்கிறார். அதுதான் எங்கள் எல்லாருக்குமே கேரவன் உண்டு, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கேரவன் உண்டு. பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 20 வண்டி நிற்கும் கேரவன். அப்போ இவருடைய கேரவன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இப்போ எல்லோரும் நாங்கள்லாம் நான் பெசனர் ரவியன் எல்லாம் போய் வெளியில் இருந்து அந்த வேனை பார்க்கலான்னு போனோன்னா அவர் வந்துட்டார். ஷார்ட் முடி என்ன வெளியே நிற்கிறீங்க உள்ளே வாங்கணும் போனோம்னா உள்ளே போகணும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பெரிய பங்களா மாதிரி இருக்குங்க. போனோன்னே இதே மாதிரி ஒரு ஹாலு, இதே மாதிரி சோபா கப்பெல்லாம் போட்டிருக்காங்க. பின்னாடி அடுத்து போனோன்னே மேக்கப் ரூம் ஃபுல் கிளாஸு. அதுக்கடுத்து பின்னாடி போனோம்னா ஜிம்மு. அப்படியே ஒரு பட்டனை போடுறாரு, ஹைட்ராலிக் சிஸ்டமில் அந்த வேன் அந்த இது அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகுது. உள்ள பெட்ரூமு கிட்டத்தட்ட 6 கோடியோ 8 கோடி ரூபாவோ அந்த வேன் மட்டும் அந்த ரேட்டு சொன்னார். தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி யாருமே இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஓ, கமல் சார் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் கூட நான் வந்துட்டு 2 படம் பண்ணேன். கமல் சார் கூட ஒரே ஒரு படம் தான் பண்ணேன், வசூல் ராஜா MBBS தான் பண்ணேன். ரஜினி சார் வந்து என்ன குழந்தைத்தனமான ஒருத்தர், ஹியூமன் பீயிங் உள்ள ஒருத்தர். பட் கமல் சார் வந்து என்னென்னா ரொம்ப விவரமான ஆர்டிஸ்ட்டு, விவகாரமான ஆர்டிஸ்ட்டு. அதில் ஒரு சின்ன விஷயம், அதில் வசல்ராஜாவில் வந்து ஓப்பனிங்கில் வந்து என்னென்னா அவர் வருவார், சுவரேறி குதித்து வந்து நாங்கள் வந்து நீச்சல் குளத்தில் வந்து நானும் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து பணத்தை வெயிட் போட்டுருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் உடம்புலலாம் சந்தனம் பூசி பூரா நகை போட்டு வெறும் அண்ட்ராயர் மட்டும் போட்டிருப்போம். 2 ஆர்டிஸ்ட், ஒருத்தர் இப்படி இருப்பார், ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி, அந்த ஸ்விம்மிங் பூல் பெட்டு அந்த இதில் இருப்போம். நம்ம சார் வந்தார், விக்ரம் தர்மா வந்து மாஸ்டர். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, தர்மா என்னப்பா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் வர்றீங்க சௌரேறி குச்சி வர்றீங்க, வந்தோடனே நீங்கள் இவங்களை வந்து மிரட்டுறீங்க, மிரட்டிட்டு பணத்தை இது பண்ணுறீங்க அப்படின்னோடனே சரி போயிடலாம் டேக் போயிடலாம் அப்படின்ட்டார். நான் இப்படி இருக்கிறேன், என்னைய வந்து பிரபு சார் வந்து இப்படி ஒரு கத்தியை வச்சு இப்படியே வந்து இது பண்ணுவார், மிரட்டுவார். இந்த ஆர்டிஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா கமல் சார் வந்தோடனே எல்லாருமே செட்டில் வந்து எந்திரிச்சு வணக்கம் போட்டாங்க. நான் ஓடி போய் சார் காலில் விழுந்து வணக்கம்லாம் போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். பட் இந்த பக்கம் இருந்த ஆர்டிஸ்ட் வந்து வணக்கமும் போடலை எந்திரிக்கவும் இல்லை. அப்படி சார் பார்த்தார், பார்த்துட்டு ஓகே தர்மா டேக் போயிடலாம். அதுமாதிரி ஏறி குச்சி வந்தார். வந்தோடனே பிரபு சார் என்னை மிரட்டுவார், இங்கே இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை ஒரு ஜஸ்டில் ஒரு மிதி மிதிக்கணும், மிதிச்சுட்டு அப்படி வான் பண்ணணும். அதில் வந்து அந்த சாங்கில் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் ராஜா அப்படின்னு வந்து ஏதோ ஒரு அந்த சாங்கு. இப்படி வந்தார், இவர் டைமிங் மிஸ் பண்ணிட்டார். கரெக்டாக டைமிங் மிஸ் பண்ணோன்னா தர்மா இந்த ஆர்டிஸ்ட்டை தூக்கிங்க போடும், இந்த ஆர்டிஸ்ட்டை தூக்கிங்க அப்படின்னு. அவர் ஒரு விஷ் பண்ணியிருந்தாருன்னா ஒன் முறை டேக் போயிருந்துருக்கலாம். ஓகே, அவர் விஷ் பண்ணலை, அதனால் இவரை தூக்கி இங்கே போடுங்க, அவரை தூக்கி இங்கே போடுங்க. அப்புறம் ஏன்ட்ட கேட்டார், மானிட்டர் போடுமா அப்படின்னா, இல்லை சார் டேக் போயிடலாம் சார், சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னா, என்ன அப்படின்னா, சார் மிதிக்கும் போது கொஞ்சம் வேகமாக மிதிச்சிருங்க சார், நல்லா மிதிங்க சார். ஏன்னா ஃபைட் பண்ணும்போது நல்லா விவரமான ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் தான் வரும், டச் ஆகாது. பட் புது ஆர்டிஸ்ட்லாம் சாவடிச்சு போடுவாங்க, அது நிறைய இருக்குது, நான் அது அப்புறம் சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் நல்லா மிதிச்சிருங்க சார் அப்படின்னா சரி அப்படின்னாரு. அதே மாதிரி வந்தார், ஜஸ்ட்ல ஒரு மீதி மிச்சார், அப்படி போய் விழுவோம், அப்புறம் அப்படி வான் பண்ணிட்டு போவார். டேக் ஓகே ஆச்சு, சிங்கிள் டேக் ஓகே ஆச்சு. பட் நான் ஒரே படம் தான் நான் சார் கூட பண்ணேன், அதுக்கப்புறம் வேறு எந்த படமும் பண்ணலை. பட் அவரை பற்றி நமக்கு முழுமையாக தெரியாது. பட் நம்ம ரஜினி சார் கூட தொடர்பில் இருக்கிறதுனால அவரை பற்றி நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். நைஸ் நைஸ் சார், நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரவே சூஸாக சினிமாவில் போயிட்டு இருக்கீங்க, அதை தவிர்த்து எனக்கு வேறு கேரக்டர் ஏதாவது கொடுங்களேன்ப்பா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து கதையை கேட்குற அளவுக்கு இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட்டாக வளரலை. நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து 34 வருஷம் ஆனாலுமே என்னென்னா நம்மகிட்ட முழு கதையும் சொல்ல மாட்டாங்க, சீன் மட்டும்தான் சொல்லுவாங்க. சார் இந்த மாதிரி சீனு சார், இந்த மாதிரி டைலாக் சார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நம்ம இப்போ நான் வந்து என்னென்னா 34 வருஷம் இருந்தாலும்
ஒரு 20% தான் நம்ம வந்து வெளியில வந்திருக்கிறோம். 80% நம்ம அச்சீவ் பண்ணல. நைஸ் சார். ஸோ பெரிய ஆர்டிஸ்டா வரலன்னு சொல்றீங்க, அதுக்கான முயற்சிகள் என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல முயற்சி நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லா இடங்களுக்கும் போறோம், எல்லா இடத்துலயும் போட்டோ கொடுக்குறோம். ஏன்னா இப்போ வந்து சினிமா வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்து சினிமா வந்து யூத்து கையில் வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அதனால அவங்க பூரா யூத்தா வந்து செலக்ட் பண்றாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட்லாம் வேண்டாம் அப்படின்னா ஸ்டில் வடிவேல் சாருக்கு இன்னும் அவுஸ் இருக்கே சார், இன்னும் எதிர்பார்க்குறோமே சார். ஐயோ அவர் வருவாரா? இன்னும் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ இருந்தாலும் சார், அது அவர் வந்து சார் அவருடைய டேலண்ட் வேற இல்லை, நீங்கள் அதையும் பார்க்கணும்ல. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய டயலாக் டெலிவரி. நான் ஒரு படம் ஒன்று பண்ணேன் சார், சிராஜ் சார் டைரக்ஷன், படிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு, தனுஷ் சார் ஹீரோ, ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்கு. ஆக்சுவலி வந்து விவேக் சார் பண்ண அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து வடிவேல் சார் தான் பண்ணார். நான் வடிவேல் சார் கூட நான் அதில் ஆக்ட் பண்ணேன். அதில் வந்து ஓப்பனிங்கில் வந்து அவங்க இன்ட்ரொடக்ஷனில் நான் வந்து அவரை அடிக்கிற மாதிரி, என்னடா நேற்று நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாமல் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் அந்த மாதிரி வரும், அதை போட்டு நான் அடிக்கணும். நான் அது வடிவேல் சார் கூட நடித்தேன், விவேக் சார் கூட நடித்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தேட்டர் வடிவேல் சார் அதில் ஏதோ ஏதோ காரணத்துக்காக அந்த படத்துலேருந்து விலகிட்டார். பட் அதில் வந்து விவேக் சார் வந்து நடித்தாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வடிவேல் சார் நடித்ததில் ஒரு 40% தான் விவேக் சார் பண்ணியிருப்பார். ஒரு 40-50% தான் பண்ணியிருப்பார். ஒரு 100% வந்து அவர் வந்து அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டயலாக் டெலிவரி. ஸோ அது திறமை வந்து எப்போவுமே வந்து இருக்கும்ல சார். இந்த சினிமா ஃபீல்டை தாண்டி நிறைய ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய அடிபட்டிருக்கு, ஆக்சிடென்ட்லாம் நிறையா இருக்குது. இதுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி எப்படி சார் சப்போர்ட் பண்ணாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா பரவாயில்லன்னு சொல்லிட்டு? இல்லை ஆக்சுவலாக வந்து அந்த என்ன சொல்கிறது, என்னுடைய ஒய்ஃபோட தம்பி வந்து டைரக்டர். அவர் வந்துட்டு பெங்களூரில் பிசி சேகர்னு சொல்லிட்டு ஒரு 10-12 படம் பண்ணியிருக்காரு, டாப் மோஸ்ட் டைரக்டர். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சினிமாவில் உள்ள விஷயங்கள் தெரியும், ஓரளவு தெரியும். அதனால் வந்து ஒன்றும் இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் வந்து டாக்டருக்கு முடிச்சிருக்காப்ல, டாக்டர் முடிச்சிருக்காப்ல, காஞ்சிபுரம் ஜிஹெச்ல இருக்கிறாரு. பொண்ணு வந்து இங்கே சித்தால வந்து தேர்ட் இயர் வந்து யோகா நேச்சுரோபதி டாக்டர் படிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த அந்த ப்ரொஃபஷனல் போயிட்டாங்க. நம்ம ப்ரொஃபஷனல் வேண்டாம்னு சொல்லிட்டு அது போயிட்டாங்க. அது போயிட்டாங்க. ஓகே. ஸோ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அப்கமிங்கில் அதான் சொல்கிறேன், மூணு படம், அந்த யானை, அப்புறம் வந்துட்டு இப்போ அந்த செங்கல்பட்டில் ஒரு படம் ஒன்று, அது போலீஸ் தான். அப்புறம் இன்னொரு படம் யூபிகோ 306 டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, அது ஒரு படம், ஒரு மூணு படம் போய்கிட்டு இருக்கு. இப்போ விக்ரம் 2ல வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. ராஜேந்திரன் அப்படின்றது சினிமாக்காக வச்ச பேர் இல்லை, ஒரிஜினல் நேம் இல்லை? ஆக்சுவலாக என்னுடைய பேர் வந்து ராஜேந்திரநாதன் தான், ஃபுல் நேம் வந்து ராஜேந்திரநாதன். சினிமாவில் வந்து நிறையா ராஜேந்திரன் இருக்காங்க, அதனால் வந்து நான் என்னென்னா மீசை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா மொட்டை ராஜேந்திரன் அண்ணன் இருக்காங்க, கெட்டப் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, மொட்டை ராஜேந்திரன், கெட்டப் ராஜேந்திரன். இப்போ நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணுங்கிறதுனால மீசை ராஜேந்திரன் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டோம். செட்டுக்குள்ளே வரும்போதே உங்களை பார்க்கும்போது ஐயோ நீங்கள் எப்படி கேள்வி கேட்க போகிறோமோ, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோன்னு பயமாக இருந்துச்சு சார். அதை தாண்டி ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக பேசுனீங்க சார். இல்லை இந்த மீசையை பார்த்தோன்னு உங்களுக்கு பயம், மீசையை வச்சு யாருக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை போகும்.